எனக்கு வந்துட்டு பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு புது ட்ராக். நான் இப்போ சர்டன் டைம் எடுத்துட்டு இருக்கிற விஷயங்களை ஸ்டடி பண்றதுக்குன்னு ஒரு ஏன்னா அப்பதான் நான் வந்து இன்வால்வ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னது என்னன்னா உங்களோட சேவையை வந்துட்டு பாஜக கட்சியின் மூலியமா வந்து இந்த நாட்டுக்கு பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். வீரப்பன் அவர்களை ஏற்றுக்கொண்ட வீரப்பன் அவர்களை கொண்டாடக்கூடிய கட்சிகளாகவும் தமிழகத்துல இருக்கிறாங்க. ஆனால் வித்யா வீரப்பன் அவர்கள் பாஜகவை தேர்வு செய்ததற்கான முக்கியமான காரணம் ஏதும் இருக்கிறதா? ஓபனா சொல்ல போனா நான் வேற எந்த கட்சியிலையும் அழைக்கப்படல. தமிழகத்துல பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் பாஜகவினருக்கு எதிர் சித்தாந்தத்தை பேசக்கூடிய நபர்கள் திமுக அதிமுக படத்தில் இருக்காங்க அப்படின் போது அந்த சித்தாந்தத்தை பிடித்துதான் நான் சேர்ந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னா எதை நீங்க சொல்வீங்க? எங்க கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய விதமான எல்லா ரிலிஜியன் பீப்புளும் இருக்காங்க, எல்லா கேஸ்ட் பீப்புளும் இருக்காங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், புரியுதுங்களா? 2021 தேர்தலில் தமிழக பாஜகவில் வித்யா வீரப்பன் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்க சொல்ல வரீங்க? வெரி ஷார்ட் பீரியடுங்க, 8 மந்த்ஸ் இருக்கு. தமிழகம் பாத்தீங்கன்னா எப்போதுமே மாநில கட்சிகள் சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருந்துட்டு இருக்கும் போது மாநில கட்சிகள்கிட்ட நீங்க எதெல்லாம் விரும்பல அதனால நான் பாஜக சொல்ல முடியும் எதெல்லாம் நீங்க விரும்பல? நான் விரும்பல விரும்பல அப்படின்றதெல்லாம் இல்லங்க. சோ மேபி அங்க இருந்து வாய்ப்பு வந்திருந்ததுனா நீங்க அத போய் சென்று பாருங்க, வாய்ப்புகள் இருக்குதா? இருந்திருக்கலாம், மேபி அவங்க வந்துட்டு கண்டிப்பா எனக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு முன்னாடி கொடுத்திருந்தாங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜகவில் சமீபத்தில் இணைந்திருக்கக்கூடிய வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யா வீரப்பன் இருந்திருக்கிறார். வாருங்கள் அவருடைய ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் வித்யா வீரப்பன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. தொடர்ந்து எல்லோர் மத்தியிலும் ஒரு பேசுபொருளாக அல்லது எல்லோருக்கும் கொஞ்சம் வியப்பைன்னு கூட வெளிப்படையாக சொல்லலாம், அது ஏற்படுத்தி இருந்தது என்னன்னா சமீபத்தில் வித்யா வீரப்பன் அவர்கள் பாஜகவில் இணைந்தது அப்படிங்கிறது தான். என்னுடைய முதல் கட்ட கேள்வி, அதற்கு பிறகு நம்ம ரொம்ப டீப்பா அதை பத்தி போகலாம். ஆனால் வித்யா வீரப்பன் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? இப்போதைய சூழல் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போதைய சூழல் என்ன அப்படின்னா, நான் இந்த ஒரு வருடமா வந்து ஒரு கிட்ஸ் ஸ்கூல் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னோட ப்ரொஃபஷன் அது, ஒரு கிட்ஸ் ஸ்கூல், ஒரு அகாடமி, நீட், சிவில் சர்வீஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்படி போயிட்டுருக்கு. இது வந்து என்னோடய ப்ரொஃபஷனு. அதுக்கப்புறம் கட்சியில் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கு. கட்சியில் வந்து இணையணும் அப்படிங்கிறது உங்களுடைய நெடுநாள் ஆசையா? அதன் வழியாக உங்களுடைய சமூக சேவை நினைச்சிங்களா, இல்லை எதேச்சையாக திடீரென்று கட்சியில் இணைஞ்சிங்களா? எப்படி கட்சியில் இணைஞ்சிங்க முதல்ல? எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் இது. என்ன அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை அவரை வந்து அவரோட இல்லத்துல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னோட தாயும் நானும் அங்க வந்து அவரை போய் பார்த்தோம். திரு சாய் சுரேஷ் என்பவர், அவர் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாரு அப்போ பிஜேபியில. அவர் வந்து இங்க 2 பேரையும் அவர் அங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த சர்டைன் டைமில் நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வந்துட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நானும் என்னோட அம்மாவும் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அதில். இதையெல்லாம் பார்த்துட்டு திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னது என்னென்னா, உங்களோட சேவையை வந்துட்டு பாஜக கட்சியின் மூலியமாக வந்து இந்த நாட்டுக்கு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னை கேட்டார். ஸோ அது அங்கேருந்து ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு 2 வருடம் அப்படியே போச்சு. நான் வந்து நிறைய விஷயங்களை கவனித்தேன், ஸ்கீம்ஸை பற்றி, அந்த ஆக்டிவான பாலிட்டிக்ஸை பற்றி, என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் பற்றி, ஒரு மகளிருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைடெல்லாம் நிறைய பார்த்ததுனால அதன் மூலியமாக அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இப்போ ஒரு 4 மந்த்ஸ் பேக் வந்து நான் கட்சியில் இணைஞ்சுக்கிறேன். எப்படி இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. என்னோட அடுத்த கட்ட கேள்வி வந்து, ஏன் பாஜகவில் இணைந்தீர்கள் அப்படிங்கிறது தான். பல விதமான கட்சிகள் தமிழகத்தில் இருக்குது. பல கட்சிகள் ஏன் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, திரு வீரப்பன் அவர்களை ஏற்றுக்கொண்ட வீரப்பன் அவர்களை கொண்டாடக்கூடிய கட்சிகளாகவும் தமிழகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வித்யா வீரப்பன் அவர்கள் பாஜகவை தேர்வு செய்ததற்கான முக்கியமான காரணம் ஏதேனும் இருக்கிறதா? நானும் அரசியலுக்கு வர வந்துட்டு எனக்கு எப்பவும் வந்துட்டு நான் பெருசா விருப்பம் நானும் எங்கேயுமே தெரிவிச்சுக்கிட்டது இல்லை.
ஆனால் சோஷியல் ஒர்க் அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எனக்கு வந்துட்டு வேற எந்த கட்சியிலையும் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் வேற எந்த கட்சியிலையும் அழைக்கப்படலை. நானும் யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கல. இந்த இடத்துல நான் அழைக்கப்பட்டேன், அதுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ப்ளஸ் வந்துட்டு என்னோட ஒரு செக்யூரிட்டியான ஒரு ஃபீல், ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் கிடைச்ச ஒரு ஃபீல் இருந்தது. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு செக்யூர்டான ஒரு பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் என்டர் ஆனேன். உங்களுக்கு பாஜகவில் பிடித்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப ஈர்த்த விஷயம் என்ன, அல்லது பாஜகவில் பிடித்த தலைமை யார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க உங்களை கேட்டா? பாஜகவில் பிடித்த தலைமை அஃப்கோர்ஸ் வந்து மோடிஜியை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த கட்சியை வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்காரு இந்தியா முழுவதும், கட்சியை மட்டும் இல்லை நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய் எத்தனை எதிர்ப்புகளோ இல்லை என்ன விதமான விமர்சனங்கள் வந்தாலும் வந்துட்டு அவர் வந்து அவர் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக வந்து இந்த ஏஜ்லேயும் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸ் நினைச்சதை வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக செய்யக்கூடிய ஒரு பர்சன், ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் அவர்கிட்ட அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அவரை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பிடித்த தலைமை அப்படின்னு நீங்கள் வந்து திரு மோடி அவர்களை குறிப்பிட்டிருக்கீங்க, ஆனால் பாஜகவில் பிடித்த கொள்கை கோட்பாடு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? எதனை காரணமாக நீங்கள் போயிருக்கீங்க? கொள்கை கோட்பாடு அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து யாருக்கும் எந்த டிஃப்ரென்சியேஷனும் காமிக்கிறது இல்லைங்க. எல்லா மதத்தினரும் இருக்கிறாங்க, எல்லா மொழியினரும் இங்கே இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இங்கே வந்து எல்லா அதாவது எல்லா தலைவர்களுக்கும் எல்லாரும் வந்துட்டு அந்த ப்ரோட்டோகால் சிஸ்டம் வந்துட்டு எல்லாருக்கும் ரெஸ்பெக்டிவான ப்ரோட்டோகால் சிஸ்டமா இருக்கு இங்கே. அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு நாட்டுக்கு எந்த விஷயம் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எத்தனை எதிர்ப்பையும் மீறி வந்துட்டு செயல்படுத்துகிற அந்த நேச்சர், அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ், அந்த ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலிங், அது வந்துட்டு ஒரு ஈர்க்கத்தக்க ஒரு விஷயங்களா இருக்கு. இல்ல அதாவது அதை புரிஞ்சு, அதாவது கட்சியினுடைய கட்டமைப்பு ரீதியா நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. என்னோட கேள்வி என்னன்னா கட்சியினுடைய கொள்கைகள், உதாரணத்திற்கு அவர்களுடைய பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் சட்டத்தை பின்பற்றி பாஜக அப்படிங்கிற கட்சி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்துல பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் பாஜகவினருக்கு எதிர் சித்தாந்தத்தை பேசக்கூடிய நபர்கள் திமுக அதிமுகன்னு பல பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த சித்தாந்தத்தை பிடித்துதான் நான் சேர்ந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னா எதை நீங்க சொல்வீங்கன்னு கேக்குறேன். கோட்பாடு ரீதியாக அதுதாங்க. நான் ரிலீஜியன் பேஸ்டா நான் வந்துட்டு ஒரு ஹிந்து சரிங்களா, பட் நான் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியனையும் மதிப்பேன், ஒரு முஸ்லீமையும் மதிப்பேன். இங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான நீங்க இந்த இவங்களதான் மதிக்கணும் அவங்களதான் மதிக்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எங்க கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய விதமான எல்லா ரிலீஜியன் பீப்புளும் இருக்காங்க, எல்லா காஸ்ட் பீப்புளும் இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஓகே மேம். மேம் இப்போ இன்னொரு வகையில பார்க்கும்போது உங்களுடைய நீண்ட கால இலக்கு அல்லது அல்லது இந்த இதுதான் என்னுடைய எய்ம், இதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் அப்படின்னா எதை நீங்க முன்னிறுத்துறீங்க? நான் வந்துட்டு ஒரு எவ்வளவு பேருக்கு எத்தனை மக்களுக்கு வந்துட்டு என்னோட சேவை போய் சேரும் வாழ்நாள் முழுவதும் அதை நோக்கி நான் பயணிக்கிறேங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கூட சொன்னீங்க தொடக்கத்துல வந்து சிவில் சர்வீஸ் போன்ற விஷயங்களுக்கும் நான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அதன் மீது உங்களுடைய பார்வை திரும்பிய காலங்கள் உண்டா? ஏன்னா அதுவும் ஒரு அதிகாரத்தை நோக்கி ஒரு அது வந்துட்டு ஏன்னா என்னை அது ஈர்த்த ஒரு காலம் இருந்ததுனாலதான் அதை வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஷனா கொண்டு வந்துட்டேன் நான். அதுக்குள்ள என்டர் ஆகல, பட் ஒரு சொசைட்டிக்குள்ள என்டர் ஆகி ஒர்க் பண்ணணும்ன்ற காரணத்துக்காக அதை ஒரு ப்ரொஃபஷனா நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இனிமே இந்த அதிகாரத்தை நோக்கி அந்த பயணத்தை துவங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? அவ்வளவு மாவட்ட ஆட்சி தலைவராகவோ அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவோ போகணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு புரோட்டோகால் படி என்னோட கட்சியில வந்துட்டு என்ன விஷயங்கள் கொடுக்கறாங்களோ, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறாங்களோ, அது வந்து நான் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இருக்கிறேங்க. மக்கள் மத்தியில நான் செய்யும் வேலையை பார்த்து, நான் கொடுக்கின்ற அந்த சேவையை பார்த்து மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்னோட வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம். மேம் இப்போது உங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது எப்படி மேம் இருக்கிறது, அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா, கேட்கலாமா? அதை பத்தி எப்படின்னா இப்ப வந்து உங்களுடைய குடும்ப சூழல் அப்படி இருக்கு, குடும்பத்துல இருக்கிறவர்கள் பாஜகவில் சேர்வதற்கு ஒத்துழைப்பு தந்தாங்களா? ஓகேமா நீங்க பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க பார்க்கும்போது மற்றவர்களை விட நீங்கள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவீங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் அனைவருக்கும் தெரிந்த முகம் தான் வந்து ஐயா வீரப்பன் அவர்கள். எனவே வீரப்பன் மகள் போய் சேர்ந்தாங்கன்னா அப்படின்னு ஏதாவது ஒரு பேச்சு வருமா, அதனால கொஞ்சம் பார்த்துருங்கம்மா அப்படின்னு வெளியில இருந்து யாரேனும் உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனை சொன்னாங்களா அல்லது குடும்பத்தினர் சொன்னாங்களா? இல்லைங்க, அவங்க ஆலோசனை யாரும் எனக்கு சொல்லலை. எல்லாரும் வந்து மகிழ், லைக் இது வந்து நான் ஒரு
என்னோட அந்த பொலிட்டிக்கல் அந்த சோஷியல் வைஸ் பொலிட்டிக்கல் வைஸ் அந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து குடும்பத்தை சார்ந்தவங்க யாரு, நானும் என்னோட சிஸ்டரும் என்னோட அம்மாவும் மூணு பேருங்க, அதாவது என்னோட பர்த் பிளேஸ் பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அவங்க. அவங்க வந்துட்டு என்னோட விஷயத்துல வந்துட்டு பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து நாங்க குடும்பத்துக்கு வெளியில தான் எப்பவுமே வைப்போம். அவங்களோட விஷயத்துக்கு அவங்க தமிழ்நாடுக்குள்ள வந்து பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு எப்பவுமே என்கரேஜ்மெண்டா தான் இருப்பேன், எனக்கும் அவங்க என்கரேஜ்மெண்டா தான் இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அண்ட் என்னோட ஃபேமிலி சைடும் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துல எல்லாரும் ஒரு ஒத்துழைப்பு தான் கொடுக்கறாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமா, இப்ப 2021 பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை தமிழக அரசு எதிர்கொள்ளவிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட பேசுபொருளாக மாறி இருப்பது தமிழ்நாட்டினுடைய பாஜகவின் முக்கியமான தலைவர்கள் ஒருவரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சட்டம் ஒழுங்கை அதிமுக அரசு ஒழுங்கா கையாளவில்லை என்றால் 2021 ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது கனவாகத்தான் போகும் அப்படிங்கிற மாதிரி கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. 2021 தேர்தலில் தமிழக பாஜகவில் வித்யா வீரப்பன் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்க? வெரி ஷார்ட் பீரியடுங்க, 8 months இருக்கு சரிங்களா. நான் இப்ப வந்துட்டு நான் இருக்கிற விஷயங்களை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு புது ட்ராக். நான் இப்போ சர்டின் டைம் எடுத்துட்டு இருக்கிற விஷயங்களை ஸ்டடி பண்றதுக்குன்னு ஒரு, ஏன்னா அப்பதான் நான் வந்து இன்வால்வ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். மேபி இஃப் அட் ஆல் வந்து ஃபியூச்சர்ல என்ன வந்துட்டு அந்த கட்சிக்காக வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல வந்து சப்போர்ட் பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்னா அதை நான் கண்டிப்பா பண்ணேன். அதையும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த துணை கேள்வியை நான் கேட்டுறேன். பாஜகவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் மற்றும் அதனுடைய இந்த கட்சி கட்டமைப்பெல்லாம் பிடிச்சுதான் சேர்ந்தேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் கூட ஒரு துணை கேள்வி, எக்ஸ்டர்னல் கேள்வி என்னன்னா, மாநில கட்சிகள் இப்ப உதாரணத்துக்கு மற்ற மாநிலங்களை பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் ஓரளவு முகிழ்த்து தங்களுடைய வசத்தை மாநிலத்துல வச்சிருக்கிறாங்க, காங்கிரஸோ அல்லது பாஜகவோ. ஆனா தமிழகம் பாத்தீங்கன்னா எப்போதுமே மாநில கட்சிகள் சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருந்துகிட்டு இருக்கும் போது மாநில கட்சிகள்கிட்ட நீங்க எதெல்லாம் விரும்பல, எனக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு முன்னாடி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு சரியா பட்டிருந்தா, எனக்கு சரியான சூழ்நிலை அமைந்திருந்து சரியான விஷயங்களை சரியா பட்டிருந்தா சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஓப்பனா சொல்றேங்க, இதுதான் ஒரு ஒரு ப்ராசஸ் தான் நடந்த ஒரு விஷயம். ஸோ இதுல வந்துட்டு நான் யாரையுமே கம்பேர் பண்ணியும் பார்க்கல. நான் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்க வேலையவோ ரெஸ்பான்சிபிலிட்டியவோ சரியா செய்யணும், ஒரு கொள்கையோட இருக்கணும்ன்றதை மட்டும் தான் நான் பாக்குறேன். இப்ப கட்சியில என்ன மேடம் பொறுப்புகள் ஏதாவது வழங்கி இருக்கிறாங்களா, அல்லது கட்சியில ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்களா? ஸ்கீம்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகும், என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் விமென்ஸ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி எப்படி அவங்கள வந்து ரீச் அவுட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஒரு பப்ளிக்குள்ள ஒரு அவங்களுக்கு அவங்க கிட்ட வந்துட்டு இந்த இந்த சேவையோட தன்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்துட்டு நாங்க ஸ்கீம்ஸ் மூலமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு செய்யணும். ஏன்னா இந்த கொரோனா டைம்ன்றதுனால நம்ம டக்கு நம்ம பப்ளிக் கிட்ட போக முடியல, பட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த கொரோனா காலகட்டத்துல வித்யா வீரப்பன் அவர்களுடைய சமூக பங்களிப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் பாஜக அரசினுடைய செயல்பாடுகளையும் மாநில அரசு செயல்படும் எப்படி பாக்குறீங்க, இந்த கொரோனா பேண்டமிக் எப்படி எதிர்கொள்றாங்க? கண்டிப்பா ஒரு ஒரு இன்டெலிஜென்டான வகையில தான் இது வரைக்கும் வந்துட்டு நல்லா எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. என்ன கேட்டா வந்து மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா அப்படின்றது வந்துட்டு நம்ம அது நேச்சர் ஆஃப் ஃபுட்ல இருந்தே வந்து நம்ம வேறுபடுறோம் அப்படின்றது நம்மளோட எதிர்ப்பு சக்தி மற்ற ஹியூமன்ஸை விட வந்துட்டு அதிகமா இருக்குன்றது வந்து ஒரு நேச்சர்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டா நல்ல ஒரு விதமா இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, கரெக்டான ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை மக்கள் வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இதோட சீரியஸான தன்மை புரிஞ்சுட்டு அவங்க அவங்களோட உயிருக்கு ஒரு 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 முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ஸுக்கு வயசானவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்ஸ்ட் அவங்கவுங்க பாதுகாப்பா இருக்கணும். நானும் வந்துட்டு அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா மேம், இந்த கொரோனா பேண்டமிக் பீரியட்ல கூட
ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் எங்களுக்காக நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்கிறீங்க, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான், அதை பற்றி ஒரு நேர்காணல் தான் கேட்கணும் அப்படின்னு கேட்டவுடன் எங்களுக்காக அனுமதி அளித்து நேரத்தையும் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் இணையத்தின் வாயிலாக பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி வித்யாபரப்பன். நன்றி 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 நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.